இன்றைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் தமிழக பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜனுடன் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தேர்தல் களம் 2024 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொதுக்கூட்ட பேச்சு தேர்தல் களத்தை சுறுசுறுப்பாக்கி இருக்கிறது. அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. தேர்தல் களத்திற்கு கூட்டணி கட்சிகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இப்படி பல்வேறு கேள்விகள் நம் முன்னாக இருக்கிறது. இது சார்ந்து பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மோடி பேசுறாரு, வலிமையாக பேசுகிறார். பிரம்மாண்டமான கூட்டம் தொடர்ந்து திமுகவை எதிர்க்கிறாங்க, ஊழல் செஞ்சிட்டாங்க, இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு தடையாக இருக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, எல்லாம் சொல்றாங்க. இவங்க பட்டியலிட்டு எந்தெந்த திட்டத்தை பாஜக அரசு கொண்டு வரவில்லை, எங்களுக்கு தரவில்லைன்னு ஒவ்வொரு திட்டத்தையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு பிரதமர் மேடையில பேசிட்டு போறதை எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்கமா திமுக பேசுறது நீங்க சொல்றீங்க? மத்திய அரசு எதுவுமே கொடுக்கவில்லை, பெட்ரோல் டீசல் விற்பனை எங்களுக்கு எதுக்கே லாபம் இல்லை, மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கலங்கிறது சட்டமன்றத்துல இருந்து பொதுக்கூட்டங்கள்ல வரைக்கும் பேசுறது திமுக ஒரு வழக்கமா வச்சிருக்கு. 20,000 கோடி ஜிஎஸ்டி இழப்பீடு எங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றுகிறார்கள், இப்படியெல்லாம் பேசுறது வழக்கம். எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த திருமாவளவன், இந்த திமுக, இந்த காங்கிரஸ் பாரத பிரதமரை குறை சொல்ல வேண்டும். இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும். இது வழக்கமான கையில குறிப்போடு பேசுகிறார்கள் சார். ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு பிரதமர் எந்த புள்ளி விவரங்களும் இல்லாம ஒரு பொத்தாம் பொதுவா திமுக மக்களுக்கு ஸ்டிக்கர் ஊட்டுறாங்க, மத்திய அரசினுடைய திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஊட்டுறாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நிதியே தரல அப்படின்னு பட்டியலிட்டு எங்களுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல அப்படின்னு பேப்பரோட புள்ளி உரத்தோட சார். மெட்ரோ திட்டம் முதல் கட்ட திட்டத்திற்கு எத்தனை 1,000 கோடி கொடுத்துருக்கணும்னு முதல்ல திமுகவை போய் பார்க்க சொல்லுங்க, திமுகவை கேட்க சொல்லுங்க. ரெண்டாவது கட்ட மெட்ரோ இவங்களா தொடங்கினாங்க. ரெண்டாவது கட்ட மெட்ரோ, ரெண்டாவது கட்டம் மட்டும் முன்னாடி இருக்கிற ஆட்சியில அந்த பணி தொடங்கிருச்சு. அவங்க அமைச்சரவையில் அது ஒப்புதலுக்கு வச்சிருக்காங்க. அது ரெண்டாவது கட்ட மெட்ரோக்கு உதவி பண்ணுவாங்க. 1,76,000 கோடியை வாங்கி மொழிங்கி தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பிரதமர் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் மறைச்சு மறைச்சு பேசுறது திமுகவுடைய வாடிக்கையான வேலை. என்ன இங்க இருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் நான் வரிசையா சொன்னா, இன்னைக்கு விவசாயிகளுக்கு 48 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபா நிதி கொடுக்குறோம். நீ ஒரு பெண்ணுக்கு ஒரு 25% பஸ்ஸை பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு மக்களுக்கு தன்னம்பிக்கை, பெண்களுக்கு தன்னம்பிக்கைன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. 48 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபா, ஏறத்தாலும் இப்போ 5 ஆண்டு 30,000 ரூபா. தமிழ்நாட்டில் இருக்கிற 48 லட்சம் விவசாயிகளுக்கு ஒரு நபருக்கு எந்தவித கடன் பத்திரம் எதுவுமே இல்லாம சலுகையில கொடுக்கணும் இல்லாம நேரடியாக 30,000 ரூபா ஒரு நபர் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? இது யாருக்கு? மத்திய அரசு கொடுத்த பணம் தானே. 100 நாள் வேலை திட்டத்துக்கு யார் தர்றா? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க 1,87,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோ அரிசி 30 கிலோ அரிசி ஒட்டுமொத்தமா மத்திய அமைச்சர் பாரத பிரதமர் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அது யார் தந்துட்டு இருக்கா? எது இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க நெடுஞ்சாலைத்துறைக்கு எத்தனை 168,000 கோடி ஒதுக்கியிருக்காங்களே, இது யார் கொடுக்குறா? மத்திய அரசு என்ன கொடுக்கல இங்க? நாங்க கேட்கிறத கொடுக்கல. அவர்தான் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூட ஒவ்வொரு கூட்டங்களையும் சொல்றாரு. நிதியமைச்சர் சொல்றாங்க, 1 ரூபாய் நாங்க கொடுக்கறோம், 28 காசுல. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான விளக்கத்தை மத்திய அரசு கொடுக்கலையே சார். இவர் நேரடி வரி வருவாய பேசுறாங்க. 6 லட்சம் கோடி நேரடி வருவாருன்னு 6,96,000 கோடி கொடுத்துருக்காங்கன்னு மத்திய நிதியமைச்சர் ஓபன் பொதுக்கூட்டத்துல பேசுறாங்களே, அதுக்கு உங்க பதில் சொல்ல முடிஞ்சதா? சட்டமன்றத்துல போய் ஜிஎஸ்டியில 20,000 கோடி எங்களுக்கு இழப்பீடு வரல. இழப்பீடுன்னா என்ன? முட்டாள்தனமா பேசக்கூடாது. எல்லாம் ஒட்டு இடத்துல 16 விதமான வரி இருக்கு. 16 விதமான வரியையும் மாற்றி ஒரு வரி சீரமைப்பை மத்திய அரசு கொண்டு வருது. பல ஆண்டு காலம் காங்கிரஸ் நான் கொண்டு வர போறோம்னு கொண்டு வர்றதுக்கு அவங்கள்ட்ட வக்கில் வகை இல்லை. பாரத பிரதமர் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்த நாட்டின் பல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி ரெண்டு சேர்ந்து இன்னைக்கு டெவலப் ஆனதுனால தான் 10வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். அடுத்து 3வது இடத்துக்கு வரப்போறோன்னு பிரதமர் மோடி கேரண்டிகளை சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா எதிர்பார்த்துட்டு இருக்கு, உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு, வருங்கிறது உண்மையான நிலையை உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க ஜப்பானும் ஜெர்மனியும் பொருளாதாரத்தில் கீழே இறங்கிட்டு இருக்காங்க, பல கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு. நீ ஜிஎஸ்டி இழப்பீடுன்னு பேசுற இவருக்கு ஒரு அமைச்சருக்காவது அதை சிந்திக்கிறதுக்கு ஒரு மைண்ட்ல அந்த திறன் இருந்தா சிந்திக்கணும். ஏறத்தாலும் 36,000 கோடி
தமிழ்நாட்டினுடைய ஆண்டு வருவாய் வந்தது. இப்ப எவ்வளவு வருதுன்னு கேளுங்க. அவங்கள 90,000 கோடி நம்ம எட்டியிருக்கோம். ஒட்டுமொத்த வருவாய் 90,000 கோடி எட்டியிருக்கோம். மாநில அரசுக்கு தான் புரியலைங்கிறீங்களா? ரிப்போர்ட்டே உங்களுக்கு அனுப்புறேன். டிவியில அதை போட்டு இந்த ஆண்டு இப்ப கடந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வரி வருவாய் அப்படின்னு நீங்க ஒரு டிஸ்பிளே பண்ணி உங்க ரிப்போர்ட்டர்ல ஒரு நாள் பேச சொல்லுங்க. வரிசையா ஒரு 4 மாசத்துக்கு உங்களுக்கு அனுப்புறேன் ரிப்போர்ட்ட. அப்ப 40,000 கோடி ஆண்டுக்கு சராசரி வந்த தமிழகத்துக்கு இன்றைக்கு 90,000 கோடி வருதுன்னா எப்படி? என்ன ஒப்பந்தம்? ஜிஎஸ்டிங்கிறது மத்திய அரசு மட்டும் தனியாக திட்டமிட்டுறதா? எல்லா மாநிலங்களும் சேர்ந்து திட்டமிட்டுறது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு பண்ணுறது. முடிவு பண்ணுறபடி ஒரு மாநிலத்திற்கு தன்னுடைய வருவாய் சீரமைப்பின் காரணமாக, வரி சீரமைப்பின் காரணமாக ஒரு இழப்பீடு ஏற்படுமையானால் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மத்திய அரசு அந்த இழப்பீடை சரி கட்டும், நாங்கள் தருகிறோம் என்று சொன்னோம். அந்த இழப்பீடு சரி கட்டி முடிஞ்சு வருவாய் 2 மடங்கு உயர்ந்து கடந்த காலத்தை விட ஒரு மாநில அரசுக்கு அதிகம் கிடைக்கும் போது மறுபடியும் இழப்பீடு கூடனா என்ன? இதெல்லாம் மண்டல வேண்டாமா? நிதியமைச்சர் சொல்றாங்க, இன்னும் தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க பொதுக்கூட்டங்கள்ல தொடர்ந்து நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்த பொதுக்கூட்டங்கள்ல எய்ம்ஸ் அப்படியே இருக்கு, வெச்ச செங்கல் அப்படியே இருக்கு. என்ன தேர்தல் வருகிறது அப்படின்னு உடனடியா ஏதோ ஒரு வேலையை தொடங்கி இருக்கிறது சார். பயந்துட்டாங்க பத்தி கேட்க திமுகவுக்கு அருகதை கிடையாது சார். 10 ஆண்டு கடைசி காலத்தில் கூட்டணியில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல, ஒரு எய்ம்ஸை பத்தி நீ பேசியிருப்பியா நாடாளுமன்றத்தில்? யோசிச்சு பாருங்க. 14 மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்காரு பாரத பிரதமர். 14 ஒரே ஆண்டுல கொடுத்தது 11. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி இருக்கும் போது 14 மருத்துவக் கல்லூரி கொடுத்தத பேச உங்களுக்கு யோகியதை கிடையாது. ஒரு எய்ம்ஸ் லேட் ஆகுது. எய்ம்ஸ் சேலத்துக்கு வரணுமா, மதுரைக்கு வரணுமா, புதுக்கோட்டைக்கு வரணுமா? ஒரு வருஷம் பட்டிமன்றம் தமிழ்நாட்டில் பார்த்தோம். முன்னாள் முதலமைச்சர் சேலம் கொண்டு போக நினைக்கிறாரு, உதயகுமார் மதுரை கொண்டு போக நினைக்கிறாரு, விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை கொண்டு போக நினைக்கிறதே போச்சு. அப்புறம் இடத்த கிடத்த பார்த்து முடிச்சு 2018 தாண்டும் போது கொரோனா வந்துருச்சு. 2 வருஷம் எந்த அக்ரிமெண்ட் நடக்கல, எந்த புது நிறுவனம் ஓபன் பண்ணப்படல, இது நம்ம எல்லாம் உலகத்துக்கே தெரியும். இப்ப அதனுடைய திட்ட மதிப்பீடு கூட கூடியிருக்கு. 929 பெட் அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவிலே பெரிய எய்ம்ஸ் அங்க வருதுங்கிறத மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. வேலையை தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு வாஸ்து பூஜையும் பண்ணியாச்சு, காமன் ஹால் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ராமர் கோயில் கட்டல எல்என்டி கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற பெரிய நிறுவனங்களை எல்லாம் கட்டி முடித்த, அமைப்புகளை கட்டி முடித்த எல்என்டி கம்பெனி, உலகத்தின் பல நாடுகளில் நிறுவனத்தை வைத்திருக்கிற எல்என்டி இன்னைக்கு எய்ம்ஸ் எடுத்திருக்காங்க. 2021 முடிக்கின்றிருக்காங்க. இதை மறந்து வேலையை பாருங்க. ஏன்னா எய்ம்ஸ் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டால் என்ன நடந்திருக்கும்? அங்க மருத்துவ மாணவர்களும் படிச்சிருப்பாங்க. அந்த மாணவர்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்க. மருத்துவமனையில் படிக்கிறேன். மருத்துவமனையில் படிச்சுட்டு இருக்காங்க. மருத்துவமனைகள் இருக்கு. என்ன நீ அரசாங்கத்துல தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நிறைய மருத்துவமனை உண்டாக்கிட்டு இப்ப கூட கிண்டியில கூட ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள பெரிய மருத்துவமனை கட்டமைப்பு, ஏற்கனவே மருத்துவமனை கட்டமைப்பு இருந்தது, இடம் இருந்தது, கட்டணம் நம்ம 2 ஆண்டுகளுக்குள்ள சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு. ஒரு ஜிஹெச், ஒரு ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், இன்றைக்கு அப்போலோ 15 பிரான்ச் வந்துருச்சு சிட்டியில. ஒரு எம்ஜிஎம்ங்கிறது 10 ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. அப்புறம் ஒரு காவேரிங்கிறது 20 ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. எத்தனை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் மாதிரி இந்த தென்பகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா? மக்களை ஏமாத்தி மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. 14 மருத்துவக் கல்லூரி பிரதமர் கொடுத்துருக்காங்கிற அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க. அவங்கள திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? இந்த 14 மருத்துவக்கல்லூரி நீங்க கொண்டு வந்தீங்களா? எய்ம்ஸை பத்தி 25 ஆண்டு கனவு தமிழகத்துக்கு எய்ம்ஸ் வேணும்னு இந்த திமுக சிந்திச்சு கூட பார்த்துச்சா? காங்கிரஸ் சிந்திச்சு பார்த்துச்சா? இன்னைக்கு கொண்டு வர்றது லேட் ஆகுறதுக்காக குறை பேசுற உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு? நீங்க தமிழகத்தை பத்தி நினைக்கவே இல்லை. உங்க குடும்பத்தை பத்தி தான் பாரத பிரதமர் சொன்ன மாதிரி நினைச்சீங்க. ஆனா பாரத பிரதமர் பேசும்போது கூட வெளிலாம் பேசிட்டு இருக்காங்க, பிஜேபிக்கும் அதிமுகக்கும் ஒரு கூட்டணி இருக்கு, ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அதை நிரூபிக்கிறது மாதிரி பிஎம் பேசும்போது ஒரு இடத்துல கூட அதிமுகவை எதிர்த்தோ இல்ல அதிமுக ஏதாவது ஊழல் செஞ்சது, அதிமுக பாஜக ஸ்டிக்கர் விட்டுச்சு எதுவுமே சொல்லல. தொடர்ந்து திமுகவை தான் விமர்சனம் செய்யறாங்க. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது அரசியல். ஒரு பாரத பிரதமர் பேசுகிறார், அவர் அந்த
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மீதும் இருந்த மரியாதையை போன கூட்டத்தில் அவர் காட்டினார். இன்றைக்கு திமுக தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இல்லை, இந்தியாவில் ஒரு தீய சக்தியாக இருக்கு, இந்தியாவில் தீய எண்ணங்களை விதைக்கிற கட்சியாக இருக்கு, இந்தியாவில் இந்திய பண்பாடு கலாச்சாரத்திற்கு கொள்கைகளுக்கு பழமை வாய்ந்த நம் மக்களுடைய சிந்தனைகளுக்கு எதிரான கட்சியா இருக்கு. அவங்களும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கொள்கை தானே? ஆமா, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தானே. இன்னைக்கு 100,000 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லிக் கொடுக்கிற பள்ளிகள் உருவாக்குனது எந்த காலத்துல? இவங்க காலத்துல தானே, பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலயா? 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 6 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி வேணும் திட்டப்பட்டு செஞ்சாரு அந்த படிக்காத மேதை. ஒரு டாஸ்மாக் கடை, 6 கிலோமீட்டருக்கு சாராய கடை ஆரம்பிச்சீங்க, என்ன படிங்க நீங்க படிப்பை பத்தி? இன்னைக்கு தமிழ் ஒரு நீங்க பிளஸ் டூ படிக்கிற மாணவன் பல பள்ளிக்கூடங்களை போய் பாருங்க, 82% அவன் தமிழுக்கு எழுத தெரியல. வீட்டில் இருக்கவங்களும் அதை பத்தி கவலை இல்லை, இங்கிலீஷ்ல எழுதுற பையனுக்கு தமிழ் தெரியல. இதுதான் தமிழ்நாட்டுடைய தமிழ் வளர்ச்சி. கல்வி அறிவை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுனால சரிய தனியார். தமிழை பத்தி பேசுறீங்க, இன்னைக்கு இரவு ஊரெல்லாம் போய் உலகம் எல்லாம் போய் ஐநா சபை வரைக்கும் தமிழை பத்தி பேசுறாரு, எங்க நீங்க பேசிருக்கீங்க? வெளியூருக்கு போனா கோட்டு சுட்டு போட்டு அங்க போய் நிப்பீங்க, அந்த ஊருக்காரங்களா நடிப்பீங்க? வணக்கம் ஒரு திருக்குறள் சொன்னா போதுமா தமிழ் வளர்ந்துரும்? வணக்கம் திருக்குறள் மட்டும் இல்லங்க, ஒரு ஒரு மொழியை பத்தி பேசி அவர் எத்தனை இடத்துல சொல்லுகிறார் கொஞ்சம் சிந்திக்கிறார். தமிழுக்காக வேற எதுவுமே செய்யல, ஒரு திருக்குறள் சொன்னதை தாண்டி எதுவுமே செய்யல. சிந்திக்கிற ஆற்றல் வேணும். அவர் சொன்ன இடம் என்ன? இந்தியா பூரா இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை இணைப்பில் வைத்துக் கொண்டு முன்பே வைத்துக் கொண்டு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, தமிழ்னு ஒரு மொழி இருக்கு, உலகத்திலே முதன்மையான மொழி, தொன்மையான மொழி, சிறப்பான மொழி, சமஸ்கிருதத்தை விட சிறந்த மொழி, நீங்கள் எல்லாம் தமிழ் படிக்க வேண்டும்னு ஒரு பிரதமர் சொல்றது ஒப்புக்கு பேசுறதா? உங்களை மாதிரி நீங்க நானும் டிவியில் பேசுற மாதிரி தமிழ் நல்ல மொழி நீங்க படிக்கணும் சொன்னாரு. போற இடங்கள்ல பேசுற இடங்கள்ல எல்லாத்தையும் தமிழ் தமிழ்னு, எல்லையில போய் சீனாவுக்கு எதிராக போராட்டின நம்ம ராணுவ வீரர்கிட்ட போய் தமிழை பத்தி பேசுறாருன்னா இன்னும் விளாட்டா பேசுறாரா? ஆனாலும் சமஸ்கிருதத்துக்கு தான் நிறைய நிதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு நிதி குறைவா ஒதுக்குறாங்கன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. நீங்க சமஸ்கிருதத்துக்கு அந்த வால்யூம் ஆஃப் ஸ்டேட், ஹிந்தி வால்யூம் ஆஃப் ஸ்டேட், எத்தனை மாநிலத்தில் ஹிந்தி பேசுகிறாங்க, கன்னடம் எங்கே பேசுகிறாங்க, தமிழ் எங்கே பேசுகிறாங்க, தெலுங்கு எங்கே பேசுகிறாங்க, ஒரு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும்ல, தமிழை வளர்க்கறதுக்கு நீ என்ன பண்ண? உனக்கு கேட்க என்ன யோகியதை இருக்கு? நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. இன்றைக்கு தமிழை பாரத பிரதமர் உலகம் எல்லாம் சொல்றாரு, நீ எத்தனை இடத்துல போய் பேசிருக்கீங்க? தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தோம், தமிழ் செம்மொழி மாநாடுகள் நடத்தி இருக்கிறாங்க, தமிழறிஞர்களுக்கு விருது. மாநாடு நடத்துறதுல ஒரு சிறப்பான கட்சி திமுக, ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. இப்போ கூட முதலமைச்சர் திடீர்னு என்னமோ தெரியல, ஒரு 2 வருஷமா ஒவ்வொரு தெரியல எந்த திட்டம் எது, இந்த நலத்திட்டம், அந்த திட்டம், உங்கள் முதல்வர், உங்கள் மாணவன், உங்கள் வீடு, உங்கள் இல்லம், நிறைய திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. கல்வியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அரசுடைய திட்டங்கள், கல்வியை பத்தி எல்லாம் அவங்க பேசவே கூடாது. எனத்தெல்லாம் 16 ஆண்டுகள் ஆச்சு, கல்வியை சீரமைச்சு அதுக்கு ஒரு புதிய கல்விக் கொள்கையும் கொண்டு வந்து இந்தியா பூரா அதை அமல்படுத்துறதுக்கு எல்லா மாநிலங்களும் தயாராக நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கக்கூடாதுன்னு திமுக தடையா இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் திமுக உட்கார வச்சு விவாதிப்போம், புதிய கல்விக் கொள்கை ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க, ஏன் மறுக்கிறாங்கன்னு. அவங்க முகமூடி கிழிஞ்சிரும். இல்ல புதிய சார், அவங்க முகமூடி கிழிஞ்சிரும் சார். நான் சொல்லிடுறேன், முதல்ல சொல்றேன், ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவன் ஒரு கான்வென்ட்ல படிக்கிற மாணவனுடைய அத்தனை தகுதிகளையும் சிறப்பையும் அந்த ஆற்றலையும் பெற வேண்டும் என்று பாரத பிரதமர் நினைச்சா அதை கெடுப்பீங்களா? ஒரு தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை வசதிகளும் ஒரு கார்பரேஷன் பள்ளியிலையும் அரசு பள்ளியிலையும் கிடைக்கிற நினைச்சா நீங்க தடுப்பீங்களா? இதுக்குதான் நீங்க புதிய கல்விக் கொள்கை வேணாம்னு சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் சொல்லல, நீங்க அதனுள்ளே ஒரு ஹிந்தி திணிப்பையோ இல்ல ஹிந்தி கட்டாயமாக்களையோ நீங்க கொண்டு வந்துருவீங்க அப்படிங்கிற அச்சம் தான் எங்களுக்கு. கடவுளே, மக்களை ஏமாற்றி ஏமாற்றி இந்த மோசடி எல்லாம் தாங்காது சார். அந்த புதிய கல்விக் கொள்கையில எங்கேயாவது ஹிந்தின்னு இருக்கா? சேலஞ்ச் பண்றேன். 3வது ஏதாவது ஒரு மொழி, 18 மொழி, பாரதியார் சொன்ன மாதிரி 18 மொழி பேசினாலும் ஒரே முகம் நம்ம நாட்டுக்கு. இந்த 18 மொழியில் ஏதாவது ஒன்று படின்னு சொன்னால் உனக்கு என்ன குறைஞ்சி போச்சு? நான் பெங்களூர் போகிறேன், இப்போ கூட எலெக்ஷன் ஒரு போயிருந்தோம், நம்ம ஊர் பையன் ஒரு அண்ணாச்சி கடைக்கு போனேன், அவர் வீட்டில் வந்து டீ சாப்பிடுக்கிறாரு, போய் சாப்பிட்டோம், சர்ச்சு நடத்துகிறாங்க, எல்லாம் ஆதரவு தர்றோம் நாங்கள் போய் பார்த்து அவரை பார்த்து சால்வையெல்லாம் போட்டோம். அவர் பேர் தேவதாஸ்.
அங்க இருக்க பிள்ளைங்களாம் கூப்பிட்டாங்க. அவன் தமிழ் பேசுறான், கன்னடம் பேசுறான், இங்கிலீஷ் பேசுறான், ஹிந்தி பேசுறான், நாலு மொழி பேசுறான் சார். 12 வயசு பையன் எந்த மொழியும் திணிக்கப்படாமல் பேசுறான். படிக்க விட மாட்டேன்னு தடுக்கிறீங்க. எங்க அப்பா காலத்துல இருந்து ஹிந்தி படிக்காத, ஹிந்தி படிக்காத, ஹிந்தி படிக்காத சொல்லி சொல்லி இந்த சமுதாயத்தை கெடுத்தீங்க. ஆனா எங்க வீட்டுல தயாநிதி மாறன் மட்டும் அவருக்கு ஹிந்தி தெரியும், அதனாலதான் மத்திய அமைச்சர் ஆக்கணும்பீங்க. என்ன சார் உங்க கொள்கை? உங்க குடும்பத்துக்காக மட்டுமே அரசியல் செய்வதா சார் இந்த திமுக? அதான் பிரதமர் எனக்கு சொன்னாரு. புதிய கல்விக்கு ஒரு செகண்ட் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். அவங்க அப்செக்ஷன் பண்ற விஷயத்த மட்டும் சொல்றேன். கோபாலகிருஷ்ணன் 3, 5, 8 இந்த மூணு வகுப்புலையும் பிள்ளைங்களுக்கு பரிச்சை வச்சு அவங்களை கசக்கி புழியிறாங்க. யார் சொன்னது? முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது. இதுக்கு என்ன மூணுக்கு என்ன வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஏழை பள்ளி மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், அவனை 1வதுல சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கான்வென்டில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 1வது சேர்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கே மீட் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? எங்கே பொது பரீட்சையில் மீட் பண்ணுறாங்க? காமன் எக்ஸாம்ஸில். எப்போ? எந்த வகுப்பு? பப்ளிக் எக்ஸாம்ஸில். எந்த வகுப்பில்? 10, 12வது வகுப்பு. 10, 12ல எந்த அடிப்படை வசதியும் இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, டாய்லெட் இல்லாம, சரியான வாத்தியார் இல்லாம, அப்படியே வாத்தியார் இருந்தாலும் அவர் வெளியில பெற்று தனியா பிரைவேட் ஸ்கூல் நடத்துற வாத்தியார்ல வச்சுக்கிட்டு ஒரு 5 கிளாஸுக்கு 1-5 வரைக்கும் ஒரே வாத்தியார் சொல்லி கொடுக்குற மாணவனும் 1, 10வதுல சந்திக்கும் போது, 12வது பரீட்சையில சந்திக்கும் போது. ஆனா 1வதுல போகும்போதே அவனுக்கு டியூஷனு, அப்படியே படிப்படியா போக போக லேப்டாப்பு, அவனை கூட்டிட்டு வர ஆளு, விட்டுட்டு வர ஆளு, வரும்போது 2 டியூஷன் படிச்சு வீட்டுக்கு வருவான், அம்மா எழுப்பி காலையிலே பசுவால் கொடுத்து படிக்க வைப்பாங்க, அவனுக்கு வீட்டுல எல்லா வசதியும் இருக்கும், போகும்போது கார்ல போவான், ஸ்கூட்டர். வெயிட் 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 நான் சொல்றது காரணம் இருக்கு. எந்த தகுதியுமே இல்லாம அந்த பையன் படிக்கிறானான்னு கூட பாவம் ஏழை தொழிலாளர்கள், கூலி தொழிலுக்கு போற மாணவர்களை வச்சிருக்க பெற்றோர்கள் அவனை என்ன படிக்கிறான்னு கூட தெரியாது. அவனும் இந்த சமுதாயத்துல அந்த பாடங்கள் எல்லாம் படிச்சு 10வதுல காமன் எக்ஸாம் எல்லாம் ஒன்னா வரணும். எல்லா வசதியும் இருக்கிறவன், முழுமையான கவனிப்புக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு மாணவனும் 10வதுக்கு வந்து காமன் எக்ஸாம்ல ஒன்னா வரணும். இதுதான் ஒரே சமுதாயமா? தேர்தல் சொல்லிக்கிறேன். இது முக்கியமான விஷயங்க, டிடி மூலம் வெளியே தெரியட்டும். அப்ப பிரதமர் என்ன சொல்றாரு? 3வது, 5வது, 8வது இந்த மூணு முக்கியமான கட்டம். மூணுல பரிச்சை வைங்க, ஃபெயில் கிடையாது. பரிச்சை வச்சா ஃபெயில் கிடையாது, ஆனா அவனுடைய தகுதி தெரியும். ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல 100% பாஸ் பண்றான், நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல 25% வாங்கலாம், 30% வாங்கலாம். மாணவனுக்கு நல்ல திறனை கொடு, ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடு, பள்ளிக்கூட உள்கட்டமைப்பை மாத்து. அடுத்த பண்றாரு சார், 9th மேல இது ஒரு வாய்ப்பு சார். நீங்க கேட்ட கேள்விக்கா சார், 9th மேல அவன் என்ன வேணாலும் விருப்ப பாடம் படிக்கட்டும், எந்த டிகிரியில வேணாலும் சேர்ந்துக்கிட்டோம். ஐயோ எனக்கு ஸ்கூல்ல இந்த குரூப் கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு கவலைப்படாதுன்னு மாணவனுக்கு சொல்றாரு. இது நல்லதா கெட்டதா? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணாலும் ஒருத்தர் டிகிரி சர்டிஃபிகேட் பிரைமரி சேர்த்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சா கூட அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் கூட, அவன் ஏதோ குடும்ப கஷ்டத்தில் வேலைக்கு போனா அதை பயன்படுத்திக்கிட்டு சொல்றாரு. இதெல்லாம் தப்பா? தனியார் மருத்துவ தனியார் ஆஸ்பத்திரி தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்களுக்கும் அரசு ஆசிரியர்களும் ஒன்னா தர திறன் மேம்பாட்டில் ஒன்னா இருக்க நினைக்கிறது தப்பா? ஒரு நல்ல திட்டத்தை ஏழைகள் உயரணும், ஏழை மாணவர்கள் உயரணும் காமராஜர் மாதிரி நினைக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தை வேணும்னே ஏழை மக்களுக்கு எதிராக ஸ்டாலின் வந்து தடையா நிற்கிறார். தேர்தல் நேரம் சார், தேர்தல் ரீதியாக நம்ம நிறைய பேச வேண்டிய, இதுவும் தேர்தல் மக்களுக்கு போய் சேர வேண்டியதான் சார். தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கான ஒரு விஷயமா கூட நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க, நிகழ்ச்சியில கலந்து கொடுத்து. டிடி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி சார்.